ஐயோ முடியலையே டுஸ்டா இருக்கு என்ன ஒரு சிக்ஸா இருக்கு அதான் மேட்டர் அதுல அவனுக்கு பிடிக்கல தான் நல்லா தான் இருக்கு படம் நல்லா தான் இருக்கு ஸ்டோரி தான் லைட்டா காமெடி அவ்வளோ கிடையாது அவ்வளோதான் அது நல்லா தான் இருக்கு டான்ஸ் நல்லா ஆடிருக்காரு ஆனால் டிடி தான் நல்லா இருக்கு எனக்கு அதோட டிடி தான் பிடிச்சிருக்கு அந்த படத்தோட மியூசிக் நல்லா இருக்கு ஆனால் படம் சுமாராக தானே இருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் இருந்தாலும் வந்து சமூகம் சார் வந்து இந்த படம் ஹீரோவா ட்ரை பண்ண விட அவர் வந்து காமெடியா ட்ரை பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கிரீன் பிளேல சரி ஓகே மியூசிக்ல என்ன பிஜிஎம் நல்லா இருக்கு ஏதோ அந்த ஃபைட் சீன் மாதிரிலாம் கேட்டாங்க பிஜிஎம் நல்லா இருக்கு அதான் சொல்றேன் முடியல இன்னும் படம் முடியல ஆக்சுவலா அதுக்குள்ள வந்துட்டோம் நாங்க நிறைய பேர் இப்பதான் வந்து நிற்கிறாங்க படம் முடியாதுல கை கும்பிட்டு கேக்குறாங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு படத்தோட பாசி வந்து எல்லாம் அண்டர் ரைட்டர் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க மத்தபடி ஒழுங்கா காமெடி எல்லாம் வைக்கல கதை வைக்கல கதை இல்லை மத்தபடி ஓகே அவ்வளவுதான் காமெடியா இப்ப நான் வெளில வந்தேன் பாத்தீங்களா இதுதான் காமெடி ஓவராலா வேற எதுவுமே இல்லை உள்ள ஒரு ரெண்டு மூணு சீன் நல்லா இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சீன் பாக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் கதையை யூஸ் பண்ணலையோன்னு தோணும் மற்றபடி சார் மஞ்சூர்வன் சார் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு சீன் வருவார் செந்தில் சாரும் ஒரு ரெண்டு சீன் தான் வருவார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பண்ணிவிட்டு அவங்கள யூட்டிலைஸ் பண்ணலையோன்னு தோணும் அவ்வளோதான் கிக்குன்னு ஒரு படம் பார்க்குறதுக்காக வந்தேன் நீங்கள் எதுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல நாங்கள் கிக்கு படத்துக்காக பார்த்துட்டு வந்திருக்கேன் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து எதிர்பார்த்து வந்த சந்தானம் சாருனாலே பெரிய காமெடி ஆக்டர்ஸ் ஒரு செம்மையான காமெடி இருக்கும் ஏதாவது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நிறைய புது வார்த்தைகள் ஏதாவது சொல்லுவார் புது ஏதாவது கலாய்க்கிறதுக்கான வார்த்தைகள் சொல்லுவார் அந்த மாதிரி காமெடி ஜானருக்கு வந்தோம் இந்த படத்தில் அப்படி எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை ஏன் படத்துக்கு வந்தோம் அப்படின்றது தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு படம் டோட்டலி வேஸ்ட் டைரக்டர் புதுசாக என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே பெரிய ஆக்டர்ஸ் சந்தான சார் பெரிய காமெடி ஆக்டர்ஸ் செந்தில் சார் நடிச்சிருக்காரு மனோபாலா சார் கோசர்லா மேடம் தம்பி ராமையா அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் அப்போ தெலுங்கு காமெடி ஆக்டர்ஸ் அவர் பேர் எனக்கு தெரியல அவர் பெரிய காமெடி ஆக்டர்ஸ் அவர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸாக இருக்காங்க நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன் இதில் எதுவுமே எதிர்பார்ப்புகள் ஒரு 2% தான் இருக்குது என்ன படம் பார்க்கணும் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்றதுக்காக வந்து பார்க்குறோமே தவிர மற்றது இதில் காமெடிக்கோ சொல்கிறதோ கான்செப்ட்டுக்கோ எதுவுமே இல்லை படம் கிக்குன்னு பேர் வச்சுருக்காங்க ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரில வெறுப்புக்கு தான் கிக்காக இருக்குது காமெடிக்கு இல்லை இது சொல்லணும்லாம் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்லாம் சொல்ல உண்மையிலே எங்களுக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும் உள்ளே பார்த்த ஒரு 100 பேர் பார்த்துருப்போம் 100 பேரில் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 30 பேர் தான் உட்காந்துருப்பாங்க அப்போ அவ்வளோ பேர் போயிட்டாங்க அப்போ எல்லாருக்கும் இருக்கிற உள்ள வெறுப்பு அவ்வளோதான் இருக்குது நம்ம எதிர்பார்த்த காமெடி இல்லை பழைய காமெடி விளம்பரத்தை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இது ஒரு 2.5 மணி நேரம் நம்ம ஒரு படம் உட்காடுறோம்னா ஒரு காமெடி இருக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒரு கான்செப்ட் எதுக்காக இந்த படம் பண்ணுறாங்கன்றதாவது இருக்கணும் என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க அதுலேருந்து மொக்கையாக இருந்தால் பரவாயில்ல இது ஸ்டார்டிங் நீங்கள் ஓப்பனிங்லேருந்து அவளோட சந்தான சாரோட என்ட்ரியிலேருந்தே உங்களுக்கு இது மொக்கையாக தான் இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோ கொடுக்குற என்ட்ரி இதில் இருக்குது அதுவே நமக்கு கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது ரொம்ப நேரம் எதிர்பார்த்து ஒரு வராரு அப்படின்றது ஒரு காமெடியாக இருக்குன்னு பார்த்தா அது ஸ்க்ரீன் பிளே பரவாயில்ல ஸ்க்ரீன் பிளே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஆனால் அது எந்த விதத்தில் கதை இல்லைன்னு சொல்ல வரும் ஸ்டோரி இல்லை காமெடியும் இல்லை அவர் சந்தான சார்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா காமெடி தான் எதிர்பார்க்குறோம் நீங்கள் அவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோன்லாம் நாங்கள் நினைக்கல சந்தான சாரா சூப்பர் காமெடி எல்லாத்தையும் மறந்து போய் சிரிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அதில் எதுவுமே இல்லை ஒரு 5 நிமிஷம் படம் போகுதுன்னா 5 நிமிஷத்தில் ஒரு 10 காமெடி சொல்லுவார் அந்த காமெடி சிரிக்கிற மாதிரி இருக்கும் இது நான் கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டேன் அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது கோவேசர்லா மேடம் பேசுகிறதோ இல்லை அவர் தம்பி ராமையா பேசுகிறதோ தம்பி ராமையா பேசுறதுலாம் அவர் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அவர் பேசுகிறது ரொம்ப அந்த ஃப்ளோ வந்து வெறுப்பாக இருக்குது அதனால் ரொம்ப ஜாலின்னு சொல்ல முடியாது அது பேர் வந்து கிக்குன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரில வெறுப்பாக தான் இருக்குது படம் ஓகே கிக் நல்லாயிருக்கு ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ எல்லாமே பெட்டராக தான் இருக்குது பட் டிடியை விட பெட்டராக இல்லை பெட்டரால பட் பார்க்கலாம் கருத்து நிறைய இருக்குது பெஸ்ட்டாக இல்லை அவ்வளோதான் கண்டிப்பாக ப்ரோ ரொம்ப ப்ளே பாய் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காங்க சந்தானம் படம்னாலே ஹீரோயின் ரொம்ப அல்டிமேட் தான் ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பெருசாக டிஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இல்லை படம் ஒரு கான்செப்டே இல்லை ஒரு கதையே இல்லை எதுக்கு இந்த படம் எடுத்துருக்காங்கன்னே தெரில சும்மா காசு இருக்குது ஏதாவது பண்ணணுன்றதுக்காக படம் எடுத்திருக்காங்க போல் சந்தானம் படம் மாதிரியே கிடையாது இது எக்ஸ்பெக்டேஷன் வந்து சந்தானத்து மேலே இருந்தது வந்து இந்த படம் வேஸ்ட்டாக பண்ணிட்டாரு சந்தான படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒன்றுமே கிடையாது படத்தில் எதுக்கு படம் என்ன கான்செப்ட் படத்தில் ஒரு கதையே கிடையாது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க எதுக்கு எண்ட் பண்ணாங்க எதுவுமே கிடையாது வேஸ்ட்டு படத்துக்கு வந்ததே வேஸ்ட்டு தான்